Hakuna Matata. Hey guys, welcome to our V2 blog. இன்னைக்கு நம்ம சேனல்ல X65 ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். X65க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முட்டை எடுத்துக்கோங்க, மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் உப்பு, கரம் மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி, மைதா மாவு, கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா ரைஸ் மாவு எடுத்துக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம். நீங்கள் வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அடுத்து கொடமிளகா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்துட்டு மொத்தம் 5 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 4 முட்டையை வந்துட்டு இங்கே உடச்சிருக்கேன். இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பொடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பொடி கோல்டுக்கு ரொம்ப நல்லது, அதனால் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே எக் மட்டும் தனியாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த சால்ட் வந்துட்டு ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பீட் பண்ணால் அதெல்லாமே ஒழுங்காக வந்துட்டு மிக்ஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் அதுக்கேற்றப்பில் நீங்கள் ஒரு பாத்திரம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாச்சும் பாத்திரம் மாதிரி மூடி வச்சு நம்ம வந்துட்டு டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு கீழே ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைனா வந்துட்டு இதுக்கேற்றப்பில் ஒரு அளவான பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே நம்ம முட்டையை ஊற்றிடுவோம். அப்போது டைரெக்டாக வந்துட்டு அடுப்பில் வைக்காமல் அந்த தண்ணி மேலே வச்சு வேக வைக்கிறதுனால இது பேர் வந்து டபுள் பாயிலிங் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் இல்லைன்னா இட்லி சட்டி கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பீட் பண்ண முட்டையை அந்த பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் வச்சு தடவிக்கோங்க. அப்போ தான் வேக வச்சக்கப்புறம் நம்ம தனியாக எடுக்கும்போது அந்த முட்டை அதில் ஒட்டாமல் வரும். இது வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து கோட்டிங் வந்துட்டு ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி பொடி அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் ரெண்டுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா வேணும்னா சில்லி பவுடர் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தயிர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தயிருக்கு பதிலாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ வந்துட்டு சால்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ முட்டை பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்பில் குவான்டிட்டிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து அதுக்கப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் சொன்னதில் மொத்தம் 5 முட்டை எடுத்துருக்குன்னு 4 முட்டை ஃபஸ்ட்டே வந்துட்டு பீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு ஒரு முட்டை வந்துட்டு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு பிரச்சனை இல்லை. இது நல்லா மசிச்சு இந்த மாதிரி வந்துட்டு துகள்களாக போட்டுடணும். அதுக்கப்புறம் இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடணும். வாங்க நம்ம போயிட்டு வந்துட்டு முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
உங்ககிட்ட டூத்பிக் இருந்தால் அதை வச்சு குத்தி செக் பண்ணிக்கோங்க. டூத்பிக் இல்லைன்னா ஸ்போக் ஸ்பூன் இல்லைன்னா நார்மல் ஸ்பூன் கூட லைட்டாக வந்துட்டு குத்தி அது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிடுங்க. மோஸ்ட்டாக இது 10 மினிட்ஸில் வந்துட்டு வெந்துடும். பாருங்க, எனக்கு இது வெந்துருச்சு. நான் டூத்பிக் வச்சு குத்தும்போது அது வந்துட்டு ஒட்டாமல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வந்துட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வச்சுருக்கிற மசாலாவில் வந்துட்டு இதை டிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டிப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வந்துட்டு ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதை டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து நம்ம பொரிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு அந்த எண்ணெய் கொதித்ததும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஷ் வந்துட்டு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வந்துட்டு சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக முட்டை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எல்லோ கரு சாப்பிட்டா வெயிட் போடும் நினச்சிங்கன்னா எல்லோ கருவை அவாய்ட் பண்ணிட்டு ஒயிட் கரு மட்டும் போட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் வந்துட்டு போட்டுக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப் வந்துட்டு பண்ணாமல் இதுக்கு முன்னாடி நம்ம பொரிச்சு எடுத்தோம்ல, அதோடு கூட சாப்பிடலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லையே எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்மளோட சாப்பாடில் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா இதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். கொடமிளகாய் பச்சை டேஸ்ட்டு வரும், அதனால் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் மட்டும் வதக்கினாலே போதும். இதுக்கப்புறம் கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சி விட்ருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அப்போ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் கொத்தமல்லியில் போட்டு நிறுத்திடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.